ஹாய், ஹலோ, வெல்கம் டு சென்னை கார்டன் அண்ட் டெக்கார். நான் உங்கள் ரித்தீஸ்வர் வானிகா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற பிளான்ட் ஹைட்ரேஞ்சா. இந்த பிளான்ட் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹைட்ரேஞ்சா இந்த பிளான்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பிளான்ட்டு. இது நீங்கள் ஹில்லி ஏரியாஸ்க்கு போனீங்கன்னா பார்க்கலாம். இது அங்கே ஹில்லி ஏரியாஸில் நிறைய வளரும். இதோடய பூ வந்து ஹில்லி ஏரியாஸில் அழகாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு இது அவுட்டோர் பிளான்ட் தான், ஆனால் இது வந்து நல்லா கோல்டு கிளைமேட்டில் வளர மாதிரி ஒரு பிளான்ட்டு. நீங்கள் இது சென்னை கிளைமேட்டில் கிட்டத்தட்ட ஷெட் இருக்கிற மாதிரி ஏரியாஸில், இல்லை இன்டைரக்ட் லைட்டில், இல்லை இன்டோர் பிளான்ட்னா நீங்கள் வளர்க்கலாம். இது நீங்கள் அவுட்டோரில் இல்லை டைரக்ட் சன்லைட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து காய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இந்த பிளான்ட்டுக்கு மார்னிங் சன்லைட்டும் ஈவினிங் சன்லைட்டும் நிச்சயமாக தேவை. ஸோ இந்த பிளான்ட்டை நீங்கள் இன்டோரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு விண்டோ பக்கத்தில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த லீவ்ஸ்க்கு ஒரு டிசீஸ் வரும். ஸோ இப்போ வந்து இதுக்கு நியூட்ரிஷன்ஸ் கம்மியாக இருந்தாலோ, இல்லை சாயில் டைட்டாக இருந்தாலோ, இல்லை இதுக்கு தண்ணி பத்தலனாலோ, இல்லை சன்லைட் ஓவராக இருந்தாலோ இதுக்கு வந்து ஒரு டிசீஸ் வரும். இது வந்து ஒரு ஃபங்கல் டிசீஸ். ஸோ இப்போ இலை வந்து ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இது ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அது ப்ரௌன் கலர்லேருந்து இல்லை பர்பிள் கலர் ஸ்பாட்ஸ்க்கு மாற ஆரம்பிச்சிடும். இப்போது இங்கே பாருங்கள், இதில் இருக்க பாருங்கள், பர்பிள் கலரில் ஸ்பாட்ஸ் இருக்குது. இது ப்ரௌன் கலரில் மாறி அப்புறம் பர்பிள் கலரில் ஸ்பாட்ஸாக மாறி இருக்குது. இது வந்து நாங்கள் இந்த பிளான்ட் வாங்கி ரீசெண்டாக தான் வாங்கினோம். இப்போ வந்து இது வாங்கி கிட்டத்தட்ட 1 மந்த் இருக்கும். இந்த பிளான்ட் இப்போ நம்ம ரீசெண்டாக வாங்கினதுனால நர்சரியிலேருந்து இதுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருந்திருக்கும். அதனால் இந்த பிளான்ட் மட்டும் இப்படி மாறி இருக்குது. இந்த பூ வந்து இந்த பிளான்ட்டில் இந்த பூ வந்துருச்சுன்னா இந்த பூ வந்து அட்லீஸ்ட் 1 மந்த்துக்கு இது அப்படியே தான் இருக்கும். ஸோ மற்ற பிளான்ட்னால் அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் அப்படி இருந்துட்டு கூட ட்ரை ஆகிற மாதிரி பிளான்ட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பிளான்ட் வந்து 1 மந்த் வரைக்குமே ட்ரை ஆகாது, அப்படியே இருக்கும் இந்த பிளான்ட். இந்த பிளான்ட் வந்து நீங்கள் ப்ரூனிங் பண்ணணுன்றது அவசியமே இல்லை. ஏன்னா இது வந்து அப்படி நல்லா புஷி புஷியாக வளர்ந்தால் தான் இது அழகாக இருக்கும். இந்த பிளான்ட்டில் நீங்கள் ப்ரூனிங் பண்ணணும், ரொம்ப உங்களுக்கு ஷேப் பண்ணணும், அது உங்களுக்கு அது பர்டிகுலராக ஷேப் பண்ணி வளர்க்கணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ப்ரூனிங் பண்ணணும். மற்றபடி இதுக்கு மெயின்டெனன்ஸ் அந்தளவு கிடையாது. இது வந்து இங்கே இந்த பூ வருது பார்த்தீங்களா, இந்த பூ இது காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த பூவோட இந்த எட்ஜில் இங்கே கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து இலை குட்டி குட்டியாக இலை வர மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். இது அப்படியே இந்த மாதிரியே வளர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு லீஃப் வந்துட்டு அப்புறம் செகண்ட்ரி லீஃப் வந்ததுக்கப்புறம் நடுவில் ஸ்டெம் வரும். அப்படி தான் இது இதே நல்லா அப்படியே பில்ட் ஆகி வரும். இந்த மாதிரி நல்லா பில்ட் ஆகி நடுவில் ஸ்டெம் வந்து அழகாக வரும். இது பாருங்கள், இதில் இங்கே வந்திருக்க இந்த ஸ்டெம் பாருங்கள், இந்த ஸ்டெம் பாருங்கள். இது நம்ம நார்மலாக பண்ணுற பிளான்ஸுக்கு ப்ரூனிங் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிற மாதிரி வுட்டிங் ஸ்டெம் ப்ரூனிங் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா கிளை வர ஆரம்பிக்காது. இது பாருங்கள், இது உட்டன் ஸ்டெம்மாக மாறினதுக்கப்புறமா இதுலேருந்து கிளை வந்திருக்கு. பாருங்கள், இந்த பிரான்ச்சுமே அப்படி தான் வந்திருக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் குட்டி குட்டியாக நோடு வந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கேருந்து இந்த மாதிரி உங்களுக்கு புது புது பிரான்ச்சஸ் வந்து இதுவே உங்களுக்கு அழகாக புஷியாக தெரியும். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்டர் மாதிரி வச்சிங்கன்னா இது உங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியும். இது பாருங்கள், இங்கெல்லாம் கூட லீவ்ஸ்லாம் வந்திருக்கு, குட்டி குட்டியாக லீஃப் வந்திருக்கு பாருங்கள். இப்போ அங்கேருந்து அது ஒரு கிளமா ஸ்டார்ட் ஆகி அப்புறம் அது உட்டாக மாறி அதுலேருந்து உங்களுக்கு திரும்பி கிளை வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து அவங்களுக்கு அப்படி தான் இது ஃபுல்லாக படர ஆரம்பிக்கும். இந்த பிளான்ட் அப்படியே நல்லா படர்ந்து நல்லா அழகாக இருக்கும். இதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் புஷியாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நர்சரி பேக், இப்போ வந்து நீங்கள் ஒரு பிளான்ட் வாங்குறீங்கன்னா நர்சரியிலேருந்து அந்த பிளான்ட்டில் 2 ஸ்டெம் இருக்கும். ஸோ 2 ஸ்டெம்ஸ் இருக்கும், ஒரே பிளான்ட் தான் ஆனால் 2 ஸ்டெம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் 2 ஸ்டெம் இருக்குது பாருங்கள். இது ரெண்டுமே ஒரே பிளான்ட்டாக தான் வாங்கினது. இதை நீங்கள் தனித்தனியாக பிரித்தும் வைக்கலாம். ஸோ இது ஒன்று ஒரு பாட்லேயும் இன்னொன்று இன்னொரு வேறு ஒரு பாட்லேயும் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது வளர்ந்து அதுலேருந்து தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் இதை இப்படியே வச்சிங்கன்னா அதை நல்லா புஷியாக வளர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் பாட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே அழகாக இருக்கும், ஒரே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இது அப்படி இருக்குது. இந்த பிளான்ட் வந்து நார்மலாக இப்படி தான் இருக்கும், அது மாதிரி நல்லா புஷியாக இருக்கும். இப்போது இதில் பூ பூத்துருக்கிறதுனால இது அப்படியே சாஞ்சிருச்சு. ஏன்னா இந்த கிளை ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாஞ்சிருக்கு. மற்றபடி இதை இப்படியே இருக்கும் போது உங்களுக்கு இதோட பூ இன்னும் அழகாக இருக்கும் பார்க்கும்போது. பிளான்ட்டில் வந்து இதோட லீஃபோட ஷேப் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நார்மலாக லீஃப்னால் அப்படியே
வரும். அப்புறம் அங்கே சைடில் வந்து உங்களுக்கு ஸ்மூத் எண்டு இருக்கும், இல்லைன்னா ஃபுல்லாகவே நீடில் மாதிரி பாயிண்ட்டியாக இருக்கும். ஆனால் இது பாருங்கள் வேறு மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக வந்து உங்களுக்கு இது வரும். இது அதே அழகாக இருக்கும். இந்த லீஃப் பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும். இந்த லீஃப் இந்த பிளான்ட்டுக்கு ப்ரொபகேஷன் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு பிளான்ட் இருக்கிறதுனால இதை நீங்கள் ஒன்று வந்து இன்னொரு பாட்டில் வச்சு அப்படி ப்ரொபகேஷன் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் இதை ஸ்டெம் ப்ரொபகேஷன் பண்ணலாம். அதாவது கட்டிங் ப்ரொபகேஷன், இது வந்து இதுவே ஸ்டெம் கட்டிங் தான். ஏன்னா இதுவே வந்து ஒரு பெரிய பிளான்ட்லேருந்து கட் பண்ணி நர்சரியில் இது க்ரோத் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுமே இதை வளர வச்சுட்டு அப்புறமா இது கட்டிங்கில் வச்சு நம்ம ப்ரொபகேஷன் பண்ணலாம். இது வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிட்டக்கிட்ட வைக்கிறீங்களோ இல்லை எவ்வளோ நிறைய பிளான்ஸ் வைக்கிறீங்களோ இது அவ்வளோ அழகாக தெரியும். எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலுமே இது இதோட லீஃப் சரி இந்த பூ சரி அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பூ வந்து நியூட்ரிஷன் கம்மியாக இருந்ததுன்னா பிங்க் கலரில் மாறிடும். மற்றபடி நியூட்ரிஷன் நிறையா இருந்ததுன்னா உங்களுக்கு இது ப்ளூ கலரில் இருக்கும், ஒயிட்டில் இருக்கும், க்ரீனில் இருக்கும், பர்பிளில் இருக்கும், ப்ரௌனில் கூட உங்களுக்கு சில டைம்ஸ் இதில் ஃப்ளவர் வரும். இது இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினது, நர்சரியிலேருந்து வாங்கினதுனால இது கொஞ்சம் இப்படி கலர் இருக்குது. நர்சரியிலே சிலது வந்து ரொம்ப ஹை டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால அதனால ப்ளூ கலரில் அப்படி இருக்கும். ஆனால் எல்லாமே ஒரே பிளான்ட்டு தான், கலர்ஸ் வந்து இது தான், ஆனால் மாறிக்கிட்டே இருக்கும் அதோடய கலர்ஸ். ஸோ நியூட்ரிஷன் பொறுத்த மாதிரி தான் இது கலர்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் வாட்டர் விடும் போது இதுக்கு நீங்கள் அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஏன்னா இது வந்து நார்மல் அவுட்டோர் பிளான்ட் மாதிரி தான், இதுக்கு ஒன்ஸ் அ டே அப்படி வாட்டர் விட்டாலே போதும். ஆனால் இதுக்கு டைரக்ட் சன்லைட் இருந்ததுன்னா செடிக்கு வந்து இந்த மாதிரி காய ஆரம்பிச்சிடும். இது காஞ்சதுன்னா அந்தளவுக்கு அழகாக இருக்காது. ஆனால் இது காயாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது இது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட புது புது லீவ்ஸ் வெளியே வரும்போது அது பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அதனால் இந்த பிளான்ட் வந்து நீங்கள் இன்டோரில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை எங்கேயாச்சும் இப்போது வீட்டுக்கு வெளியே இப்படி பார்டரில் வைப்பாங்க நிறைய பேர், உள்ள பால்கனிக்கு பார்டர் வைப்பாங்க, இல்லை டெரஸ் கார்டனிங் பண்ணுறவங்க இப்படி கார்டனுக்கு பார்டராக வச்சு பண்ணுவாங்க. இது அவ்வளோ அழகாக இருக்கும். ஃப்ளவரிங் பிளான்ட்டுன்ற போது நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி பார்டருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, டெக்ரேஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே அந்த மாதிரி டெக்ரேஷனுக்கு போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ வந்து இந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் இப்போது அப்படியே வச்சாலே, இது ஒரு பிளான்ட் வச்சாலே அது உங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ இப்போ எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இதுக்கு தான் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் இது. ஆனால் இதுக்கு சாயில் வந்து கொஞ்சம் வெல் ரெயின் சாயில் மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கீழே அந்த ஹோல்ஸ் இருக்கும்ல, அந்த ஹோல்ஸ் வரைய தண்ணி வெளியே வர வரைக்கும் இதுக்கு தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.